மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோர் தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யாருக்கெல்லாம் ஞானம் கிடைக்குதோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் ஞானம் என்பது ஒரு ஆசீர்வாதம். விஸ்டம் இஸ் அ பிளஸ்ஸிங். எப்படி பலவிதமான ஆசீர்வாதங்களை வேதம் சொல்லுகிறது. உயர்வு ஒரு ஆசீர்வாதம், கனம் ஒரு ஆசீர்வாதம், தீர்க்காயுசு ஒரு ஆசீர்வாதம். இதுபோல ஞானம் ஒரு முக்கியமான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. நீ விரும்பக்கூடிய எந்த காரியமும் ஞானத்துக்கு ஈக்குவல், சமமானது அல்ல என்று வேதம் சொல்லுது. இந்த நாளிலே அந்த ஞானத்தை கர்த்தர் அவருடைய ஞானத்தின் வல்லமையை ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். நீதிமொழிகள் 4:7 வாசிக்கும் போது Proverbs 4:7, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஒரு மனுஷன் எதை சம்பாதித்தாலும் அவன் ஒரு நாள் அதை இழந்து போகக்கூடும். நிறைய உதாரணங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஒரு காலத்தில் நல்லா சம்பாதித்தேன், அப்புறம் வீழ்ச்சிக்குள்ளார போன மக்கள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது மிக முக்கியமான காரியம், ஒரு மனுஷனுக்கு அஸ்திபாரமான காரியம், முதல் காரியம் ஞானமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 24:5 வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் ஞானத்தில் வளரும்போது அவன் மிகவும் பலவானாய் மாறுகிறான். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஞானத்தில் பெருக பெருக நடக்கிற காரியம், ஒரு மனிதன் ஞானத்தில் வளரும் பொழுது அவன் பலமுள்ளவனாய், இன்ஃப்ளூயன்ஷியல், அவன் காரியங்களை சாதிக்க கூடியவனாய் மாறிவிடுகிறான். பிரேஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஞானம் எவ்வளவு முக்கியமான காரியம் பாருங்க. ஞானத்திலே வளரும் பொழுது நீங்கள் பலமுள்ளவர்களாய், உங்களை எளிதில் யாரும் அசைத்து விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலன் ஞானத்திலே உண்டாகிறது. பிரசங்கி 9:15 வாசிக்கும் பொழுது Ecclesiastes 9:15 வேதம் சொல்லுகிறது, அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான், அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். போதும். ஒரு மனிதன் ஏழை மனிதன், ஆனால் அவனுக்கு ஞானம் இருக்கிறது. அந்த ஏழை மனிதனுக்கு ஞானம் இருந்ததினால் அந்த ஏழை மனிதனுக்குள்ளே இருந்த ஞானம் ஒரு பட்டணத்தையே காப்பாற்ற உதவியாய் இருந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பொருளாதார விதத்தில் குறைபட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்கள் மூலமாக ஒரு பட்டணத்தையே தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு ஊருக்கே ஞானம் உள்ள ஒரே ஒரு மனிதன் ஆசீர்வாதமாய் மாற கூடும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14:24 வாசிக்கும் பொழுது Proverbs 14:24, ஞானமுள்ள மனிதனுடைய வீட்டிலே இருக்கிற காரியம் என்ன? ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியினம் மூடத்தனமே.
ஞானிகளுக்கு கிரீடம், முடி என்றால் கிரீடம், அவர்களுடைய செல்வம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஞானிகளின் வீட்டிலே திரளான ஐஸ்வர்யம் உண்டு. எந்த அளவுக்கு நீங்கள் ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ, ஒரு மனுஷன் ஞானத்தை பெறும் பொழுது அந்த ஞானம் அவனை தரித்திரத்தில் விடாது, தரித்திரத்தில் வைக்காது. ஞானம் பெருக பெருக ஒரு மனுஷனுடைய வீட்டிலே கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த ஞானம் வேணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த விசேஷமான ஞானம், இது புஸ்தகத்திலிருந்தோ கல்லூரி படிப்பு கல்வியிலிருந்தோ வருவதில்லை. மாணவர் நல்லா கவனிக்கணும், நீங்க நல்லா படிக்கணும். ஆனால் ஞானத்தை கொடுக்கிறவர் தேவனாய் இருக்கிறார். எபேசியர் 5:17 வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளுகிறோம், தேவன் வைத்திருக்கிற லட்சியத்தை அடைவதற்கு, இங்க இருக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையை குறித்தும் தேவன் ஒரு லட்சியத்தை வைத்திருக்கிறார். அந்த லட்சியத்தை நீங்கள் அடைய தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தையும் இலக்கையும் அடைவதற்கு பாதையை ஞானமே நமக்கு கொடுக்கிறது. அந்த பாதையை தெரிஞ்சாதான் அந்த இலக்கை அடைய முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனிதனுக்குள்ளே தேவ ஞானம் இறங்கி வருகிறதோ, அந்த ஞானத்தின்படி அவன் செயல்படும் போது நிச்சயமாய் ஒரு நாள் தேவன் அவனுக்காக வைத்திருக்கிற திட்டத்தையும் இலக்கையும் அடைந்தே தீருவான். Praise the Lord. அதை யாரும் தடுத்து போட முடியாது, எடுத்து போட முடியாது. இப்பேற்பட்ட சிறந்த ஞானம் என்கிற ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அதை தான் இந்த மாலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த மாலையிலே ஆண்டவர் பேச விரும்பின இந்த காரியம், ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இந்த ஞானத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன், இந்த ஞானம் என்னும் ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்ன? எப்படி தேவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார்? எப்படி இந்த ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? அதை தான் நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 3:5 6 வாசிக்கும் பொழுது, உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஒரு மனிதனுடைய பாதைகளை ஆண்டவர் செவ்வைப்படுத்துவார், அல்லது ஆங்கிலத்தில் டைரக்ட் பண்ணுவார். ஞானம் என்கிற பாதையை ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு திறந்து கொடுக்கிறார். எப்பொழுது? இந்த வேத வசனங்கள் நமக்கு சில படிகளை சொல்லுகிறது, 3 சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஞானவான்களாய் மாற முடியும். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நான் பார்க்க போகிறோம், உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய காரியங்கள் வேத வசனத்திலிருந்து. சற்று நான் வேகமாக போனாலும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் மேலே இறங்கி வரும்போது, உதாரணமாக ஒரு பொறியாளர்னா 4 இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஒரு மருத்துவர் 5 படிக்கிறாங்க, ஒரு ஆர்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் 3-5 படிக்கிறாங்க. அது அறிவு தான். ஆனால் ஞானம் என்பது வேதத்தில் பார்க்கும் பொழுது, தேவனுடைய கரம் ஒரு மனிதன் வாழ்க்கையின் மேலே இறங்கி வரும் பொழுது, ஒரே நொடி பொழுதிலே அந்த மனிதன் ஞானவானாய் மாறுகிறான். Praise the Lord. One moment, that's all, you become a wise man. ஒரே நொடி பொழுது அந்த மனிதன் ஞானவானாய் மாறுகிறான். உலகத்திலே மிகப்பெரிய ஞானியாய் இருந்த சாலமோன் அரசன், அவன் ஞானவானாய் மாறுவதற்கு ஆண்டுகள் பிடிக்கவில்லை, மாதங்கள் பிடிக்கவில்லை, நாட்கள் பிடிக்கவில்லை, ஒரே ஜெபம் செய்தான். அந்த ஜெபத்தின் பதில் கர்த்தர் அவனை தொடுகிறார், அவன் ஞானவானாய் மாறுகிறான். Praise the Lord. இன்றைக்கு இரவு நீங்கள் இந்த இடத்தை விட்டு போறதற்கு முன்பாக
நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தால், ஆண்டவர் உங்களுக்குள்ளும் ஞானத்தை கொடுத்து அனுப்ப அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த இடத்திலே ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு சொல்லப்படுகிற முதலாவது காரியம், உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. Lean not unto thine own understanding. ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். ஞானம் என்றால் ஒரு காரியத்தை கர்த்தர் பார்க்கிற விதமாக பார்க்கிறது, அதான் ஞானம். மனுஷனுக்கு இந்த நிமிஷம் என்ன நடக்குது, இப்போ நடந்த பிறகுதான் அது நியூஸில் வருது, பிரேக்கிங் நியூஸ், தலைப்பு செய்திகள், அது அறிவு. ஞானம் என்றால் என்ன? ஆண்டவர் நாளைக்கு நடக்க போகிறத அவர் அறிந்த தேவனாயிருக்கிறார். இனிமே நடக்க போகிறத அவர் புரிந்து வைத்திருக்கிறார். ஞானம் என்பது தேவன் பார்க்கிற வண்ணமாக ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய விசேஷ ஆற்றலை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதுதான் ஞானமாயிருக்கிறது. Praise the Lord. அப்ப அந்த ஞானம் வரணும்னா, முதலாவது ஒரு மனுஷனுக்கு சொந்த புத்தின் இருக்கிறது, சுய புத்தி என்று வேதம் அதை அழைக்கிறது, ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த சுய புத்தியை தான் நம்பி ஒரு மனிதன் பொதுவாய் வாழ்கிறான். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் சுய புத்தியை நம்பி தான் வாழ்கிறார்கள். ஒரு காலத்தில் சுய புத்தியில் விஞ்ஞானி சொன்னார்கள், பூமி வந்து தட்டையாக இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தர் வந்து சொன்னார், இல்லை இல்லை உருண்டையாக இருக்குன்னு சொன்ன உடனே அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அரசாங்கம். சுய புத்தி தட்டையாக தான் இருக்குது நாங்கள் பார்க்குறதுக்கு, நீ என்ன உருண்டைன்னு சொல்கிற, அரசாங்கம் மரண தண்டனை கொடுத்தது, நடந்த சம்பவம் சரித்திரம். ஆனால் இந்த சுய புத்தி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டது தான், நான் நினைக்கிறேன், என் கணக்குப்படி இப்படி தான் நடக்கும். வேதம் சொல்லுகிறது இந்த சுய புத்தி மிகவும் ஆபத்தானது. நீதிமொழிகள் 14:12 சொல்லுகிறது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதின் முடிவோ மரண வழிகள். மனிதனுடைய சொந்த புத்தி சில காரியங்களை சொல்லுது. அந்த சொந்த புத்தியையே ஒரு மனிதன் நம்பி வாழும் பொழுது தேவனுடைய ஞானம் அவனுக்குள் இறங்கி வர முடியாது. முதலாவது தேவ ஞானம் இறங்கி வரணும்னா, என்னுடைய சொந்த அறிவினால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, என்னுடைய சொந்த அறிவை நான் நம்ப மாட்டேன், ஆண்டவரே இனிய சொந்த எண்ணங்களின்படி நான் செயல்பட மாட்டேன் சொல்லி ஒரு மனிதன் ஒரு முடிவுக்கு கடந்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். ஒரு பணக்காரன் இருக்கிறான், எல்லாம் நல்லா போயிட்டுருக்கிறவன் வாழ்க்கையில். அவன் சொல்கிறான் தான் ஆத்துமாவை பார்த்து, ஆத்துமாவே உனக்காக நிறையா நான் சம்பாரித்து வச்சுருக்கேன், சேர்த்து வச்சுருக்கிறேன், எல்லாம் களஞ்சியத்தெல்லாம் இடித்து பெருசாக்கிட்டேன், திராட்சை ரசம் சேர்க்கறதெல்லாம் நல்லா பெருசாக்கிட்டேன், உனக்காக எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ நன்றாக புசித்து பானம் பண்ணி மகிழ்ந்திருக்கலாம், உனக்கு குறையே கிடையாது, இன்னும் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு யூ கேன் ஜஸ்ட் என்ஜாய், நீ அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலான்னு சொல்லிட்டு பேசி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் சுயபுத்தி அப்படி சொல்லுது. ஆனால் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:20 தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அவனை பார்த்து முதல் வார்த்தை சொல்றது என்ன? அவனை கூப்பிடுறது மதிகேடனே, அப்படின்னா ஞானம் இல்லாதவனே. காரணம் நீ இன்னைக்கு தான் பார்க்குற, உன் சொந்த புத்தியை நீ நம்பி நிற்கிறாய், ஆனால் நீ சொல்லுகிறாய் பல ஆண்டுகளுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு, ஆனால் இன்றைக்கு இரவோட உன்னுடைய கதை முடிய போகிறது. அப்போ நீ சேர்த்து வைத்திருக்கிறதெல்லாம் யாருக்கு சொந்தமாகும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல சேர்த்து வைக்கிறது தவறுன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார்னா, ஞானம் இல்லாமல் ஒரு மனிதன் சொந்த புத்தியையே நம்பி
தான் நினைத்த காரியங்கள் தன்னுடைய கணக்கின்படி செய்யும் பொழுது அது நடக்காது, ஞானம் கிடைக்காது, அது சொந்த அறிவு தான். அநேகர் சொல்லுவாங்க, நான் இப்படி நினச்சேன், இப்படி நடக்கும்னு நினச்சேன், அது அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 55:8 உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சொந்த புத்தியின் மேல் சாருவதை முதலாவது விட்டு விலக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இனி ஆண்டவரே என்னுடைய அறிவை நான் நம்ப மாட்டேன், நான் இப்படியெல்லாம் பண்ணால் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு என் சொந்த பலத்தை நம்பி கணக்கு போட்டு நான் போன காலங்களை நான் விட்டு விடுகிறேன், இனி என்னுடைய சொந்த அறிவினால் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அந்த அர்ப்பணிப்பு அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 3:7 Do not be wise in your own eyes. நீதிமொழிகள் 3:7 வாசிக்க, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஞானம் வரணும்னா முதலாவது ஒரு மனுஷன் என்ன நினைக்க வேண்டும்? நான் ஞானி என்று எண்ண கூடாது. என்னுடைய அறிவு ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னுடைய ஞானம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னுடைய இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க என் நண்பர்கள் சொல்கிறாங்க நினைத்து நான் அதை எண்ணினதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி முதலாவது ஒரு மனிதன் தன்னை தாழ்த்த வேண்டியது ஞானம் பெற்றுக்கொள்வதற்கு ஸ்டெப் 1 இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஞானம் ஒரு மனுஷனுக்கு வர வேண்டும் என்றால் முதல் படி அவன் உணர வேண்டியது என்னுடைய சொந்த பலத்தினால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நிச்சயமாக ஒவ்வொரு மனுஷனும் அதை உணரணும். அதை உணராமல் யாரும் வாழ்க்கையை முடிய போகிறது கிடையாது. அதை எவ்வளோ சீக்கிரமாக உணர்றோன்றதில் தான் வெற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ராஜாக்கள் மாவீரர்களே அதை உணர்ந்து விட்டார்கள் சரித்திரத்தில். அப்போ உணராமல் யாரும் இந்த உலகை விட்டு போக முடியாது. ஆனால் சீக்கிரத்திலே உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறார்கள். சங்கீதம் 107:43 சொல்லுகிறது, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? முதலாவது ஒரு மனுஷன் ஞானத்தை பெற வேண்டும் என்றால் அவன் ஆண்டவரே என்னுடைய சொந்த அறிவினால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்கள் கிருபையினால் மாத்திரம்தான் இன்றைக்கு நான் நிற்கிறேன், உம்முடைய கிருபை இல்லை என்றால் நான் ஒன்றுமே இல்லை என்று ஒரு மனிதன் உணர வேண்டும். அந்த உணர்வு தான் ஒரு மனிதன் ஞானம் அடைகிறதற்கு முதல் படியாக இருக்கிறது. உன் சொந்த புத்தியின் மேல் சாயாதே. சொந்த புத்தி என்ன சொல்லுது? நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிருவேன், என்னால் முடியும், என்னை எதிர்க்க யாரும் முடியாது, என்ன கேள்வி கேட்க யாரும் முடியாதுன்னு சொந்த புத்தி சொல்லுது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற, உனக்கு நான் ஞானம் கொடுக்கணும்னா நீ என் கிருபையை உணரணும். கிருபையை உணர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க? ஆண்டவரே உங்களால் தான் நான் ஜீவிக்கிறேன், நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நான் ஜீவிக்கிறேன், உம்முடைய கிருபை தான் எனக்கு இம்மட்டும் நன்மைகளை செய்திருக்கு, நான் இருப்பது உம்முடைய கிருபையினாலே இருக்கிறேன் என்று உணர்ந்து கொள்வது முதல் காரியமாக இருக்கிறது. Lean not on your own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், இது முதல் படி. இந்த நேரத்தில் கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் சொந்த புத்தியின் மேல் நான் சாய மாட்டேன், உம்முடைய கிருபையினால் மாத்திரமே நான் நிற்கிறேன், உம்முடைய கிருபையை நான் சார்ந்து கொள்கிறேன்னு கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து சத்தமாக ஆண்டவருக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நல்ல வாயில் திறந்து செபியுங்க, ஆண்டவரை பார்த்து பேசுங்க,
ஆண்டவரே உம்முடைய கிருபையை மாத்திரம் நான் சார்ந்து கொள்ளுகிறேன். என்னுடைய சொந்த பலத்தால் நான் ஒன்று செய்ய முடியாது. என்னுடைய சொந்த அறிவினாலே ஒன்று செய்ய முடியாது. உம்முடைய கிருபையை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். ஆமென். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நீ நம்பிக்கை கொண்டிரு. முதலாவது சொந்த புத்தியின் மேல் சாயாதே, தேவ கிருபையின் மேல் சார்ந்து கொள். இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம், முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை வைக்கணும். இது ரொம்ப முக்கியம். கர்த்தரை நம்புகிறது என்பது அது பெரிய விஷயம் அல்ல. எல்லாரும் நம்புவாங்க, பெரும்பாலானவர்கள் நம்புவார்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களிலேயே ரெண்டு வித்தியாசமான மக்கள் உண்டு. ஒன்று கர்த்தரை நம்புகிறவர்கள், இன்னொன்று கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்புகிறவர்கள். ரெண்டுமே வித்தியாசமான காரியம். கர்த்தரை நம்புகிறது என்பது ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதம் தருவார், அது கர்த்தரை நம்புவது. ஆனால் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்புவது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? உபாகமம் 6:5 முழு இருதயத்தோடு நம்புவது என்றால் என்ன? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். So that is it. கர்த்தரை முழுமையாய் நம்புவது என்பது ஆண்டவரிடத்தில் முழுமையாய் அன்பு செலுத்துவது. நம்புறதற்கும் முழுமையாக நம்புறதுக்கும் இருக்கிற வித்தியாசம், ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் அப்படின்னு நம்புதல் என்பது அது சாதாரண நம்பிக்கை. ஆனால் ஆண்டவரை நேசித்தல் என்பது வித்தியாசமான காரியம். என்ன வித்தியாசம்? நிறைய பேர் கர்த்தரை நம்புவார்கள். எப்படி நம்புவார்கள்? ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை, இந்த வேலை கிடைக்கணும், அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு வேலை கொடுப்பார், நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு வேலை தாங்க, வேலை தாங்க, வேலை தாங்க. அது பேர் நம்பிக்கை. வண்டர்ஃபுல். இப்போ என்ன நடக்குது? அவங்க சொந்த புத்தியில் இப்போ இந்த வேலைக்கு போகிறேன், இது கிடச்சிரும், ஜெபம் பண்ணுறாங்க, வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும் நம்பி ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. கிடைக்கலன்னு வச்சுப்போம், உடனே அவங்களுக்குள்ளார என்ன வருது? ஒரு சோர்வு. சோர்வு, நான் ஜெபம் பண்ணேன், இந்த காரியம் எனக்கு நடக்கலை, இந்த காரியம் எனக்கு நடக்கலைன்ன உடனே அடுத்தது அவர்கள் அடுத்தது ஜெபிக்கிறதற்கு ஒரு யோசனை வருது. பிசாசு அவங்க சிந்தனையை தொட்டுடுறான், அவங்க எண்ணத்தை குழப்பி விட்டுடுறான். நீ ஜெபிச்ச, போன, வேலை கிடைக்கல. ஆனால் கர்த்தருடைய, அதான் அதுதான் கர்த்தரை நம்புறதுக்கும் கர்த்தரை நேசிக்கிறதுக்கும் அல்லது முழு இருதயத்தோட நம்புறதுக்கும் வித்தியாசம். முழு இருதயத்தோட நம்புகிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஜெபிப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் வேலை தேவைப்படுது, வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது என்ன ஜெபிப்பாங்கன்னா, ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட வந்து ஜெபிக்கிறேன். எதுக்காக ஜெபிக்கிறேன்? ஏன் உங்கள்கிட்ட வர்றேன்னா, உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் எனக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்துருக்குறீங்க, உம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறீங்க, அதை விட பெரிய காரியம் என் வாழ்க்கையில் எதுவும் இருக்கவே முடியாது. ஆகையினால் நான் உங்கள்கிட்ட வர்றேன், இந்த வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த வேலையை நீ தாரும், இந்த வேலையை நான் நீ தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த வேலை கொடுப்பது உமக்கு சித்தம் இல்லை அப்படின்னா, அதற்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், ஏனென்றால் கர்த்தர் எனக்காக ஒரு மேன்மையான காரியத்தை வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்திற்காக தேவனை தேடுகிறவர்கள் கர்த்தரை நம்புகிற மக்கள். கர்த்தரை, நீர்தான் எனக்கு வேண்டும், நீர்தான் என் தேவை, உம்மை விட விசேஷமான காரியம் எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி நேசிக்கிறவர்கள் கர்த்தரை முழு இருதயத்தோட நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தரை நம்புகிறவர் அவரும் ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போகிறார்,
இன்டர்வியூக்கு கர்த்தரை நேசிக்கிறவர் முழு இருதயத்தோட நம்புறவரும் வேலைக்கு போறார். ரெண்டு பேருக்கும் வேலை கிடைக்கல. அந்த வேலை அவர் சோர்ந்து போயிடுவார். இவர் என்ன செய்வார்னா கர்த்தருக்கு நன்றி சொல்வார். ஏன்னா இந்த வேலை எனக்கு நீங்கள் கொடுக்கலன்னா இதை விட சிறப்பானதை நீர் எனக்கு வைத்திருக்கிறீர், நான் உங்களை நேசிக்கிறேன், இந்த காரியத்தில் நான் போய் மாட்டிக்கொள்ளாமல் கர்த்தர் என்னை காத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி, இதற்கு மேலே இதற்கு பிறகு நீங்கள் வச்சிருக்கிற சிறப்பானதை எனக்கு வச்சிருக்கிறீங்க, எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், உங்களை நான் நேசிக்கிறேன், வேலையை விட நீங்கள் தான் எனக்கு முக்கியம், உம்முடைய குமாரனையே எனக்காக தந்தவர், எனக்காக சிறந்த ஒரு வேலையை நீர் கொடுக்காமல் போவீரோ, நிச்சயமாக தருவீங்க ஆண்டவரேன்னு சந்தோஷமாக திரும்பி வருவாங்க. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் வச்சிருக்கிறத நிச்சயமாய் ஒரு நாள் பெற்றுக்கொள்வார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் நம்பிக்கையாக இருந்து அநேகருடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை தான் சிக்கி கொண்டிருக்கிறாங்க. நான் ஆண்டவரை நம்புறேன். நம்புறீங்களா? ஆண்டவரை நம்புறேன். எந்த அளவுக்கு நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு செய்வார். ஓகே, அதுதான் இல்லை, அந்த நம்பிக்கை வேணாம். இன்றைக்கு இரவு அடுத்த நிலைக்கு ஆண்டவர் உங்களை கடந்து வர கேட்கிறார். என் ஞானம் உன் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்றால் என் மகனே மகளே ஆசீர்வாதத்துக்காக என்னை தேடாதே, என் மேல் அன்பு வைத்து என்னை தேடு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். உண்மையா கர்த்தருடைய பிள்ளைங்க ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேடக்கூடாது, கர்த்தரை நேசிக்கிறதுனால கர்த்தரை தேடும் போது ஆசீர்வாதம் உங்களை தேடிக்கொண்டு வரும், உங்களை பின்தொடரும். ஆசீர்வாதத்தை நாம் பின்தொடர்வது அல்ல, ஆசீர்வாதம் நம்மை பின்தொடரும். வேதம் அதை தான் சொல்லுகிறது. உபாகமம் 4:4-6 பிறகு வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிற ஒரு மனிதன் கர்த்தரை கனப்படுத்துகிறான். எல்லாத்திலையும் கர்த்தரை முதன்மையாய் வைக்கிறான். கர்த்தரை அவன் முதன்மையாய் வைக்கும் பொழுது அவனுக்கு பெரிய ஞானத்தை கர்த்தர் தருகிறார். எப்பேற்பட்ட ஞானம் தருவார்? உபாகமம் 4:6 மாத்திரம் வாசிப்போம். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். ஒரு மனிதன் கர்த்தரை முழுமையாய் நேசிக்கும் பொழுது அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, ஆண்டவரே எனக்காக ஜீவன் தந்தவரே உம்மை நான் நேசிக்கிறேன், என் வாழ்க்கையில் வெயிலோ மழையோ பகலோ இரவோ ஏற்றமோ தாழ்வோ நான் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவேன், காரணம் உம்மை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரே உம்மை நான் கனப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவன் கர்த்தரை கனப்படுத்துவான். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஞானம் என்றால் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய ஞானத்தை கர்த்தர் தருவார். அனனியா மீஷாவேல் அசரியா என்கிற 3 வாலிபர்கள் அந்த ராஜா சொல்கிறான், என் நான் வைத்திருக்கிற இந்த காரியத்தை நீங்கள் வணங்கணும், இல்லைன்னா ஒரு சட்டம் போடுறான், நெருப்பில் தூக்கி போடப்படுவார்கள். இவங்க அந்த ராஜா கிட்ட சொல்கிறாங்க, இந்த காரியத்தில் உமக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இந்த எரிகிற அக்னி சூளையிலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அதாவது உள்ள போகாமையே எங்களை வெளியில வைக்கிறதுக்கு அவர் வல்லவர், ஆனால் அப்படி எங்களை தப்புவிக்காமல் போனாலும், அப்படி என்றால் எங்களை தூக்கி அந்த அக்னி சூளையிலேயே போட்டாலும் நாங்கள் இந்த காரியத்தில் கர்த்தரை நாங்கள் விட்டு பின்வாங்க மாட்டோம். ஹல்லேலூயா. காரணம் அவங்களுக்கு தெரியும், உள்ளார பிரச்சனைக்கு உள்ளார போகாமல் பாதுகாக்க தேவன் வல்லவர் மாத்திரம் அல்ல, பிரச்சனைக்கு உள்ளார போன பிறகும் அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையின் மத்தியிலே
சந்தோஷத்தை கொடுத்து வெற்றியை கொடுத்து எழும்ப செய்கிற தேவன் நம் தேவனாய் இருக்கிறார் அப்படி அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி ராஜா 7 தடவை நெருப்பை சூடாக்கி இவங்களை தூக்கி கொண்டு வந்து போய் போட்டாங்க. தூக்கி போட்டவங்களை எல்லாம் நெருப்பு அழித்து போட்டது. ஆனால் இவர்களோ உள்ளே போன பொழுது விடுதலையாகி 3 பேரை போட்டாங்க. 4 பேர் உலாவி கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு நபருடைய சாயல் தேவகுமாரனுடைய சாயலாய் இருந்தது. ஹல்லேலூயா. ராஜா ஆச்சரியப்பட்டான், எப்படி இது நடந்ததுன்னு. கர்த்தர் அந்த இடத்துல மகிமைப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை முழு இருதயத்தோடு நம்ப வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தரை நான் நேசிப்பேன், முழு இருதயத்தோடு நான் நேசிப்பேன். ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை தேடாமல் கர்த்தரை நான் நேசிப்பேன் என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். 3வதாக காரியம் வேதம் சொல்லுகிறது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இங்கேதான் முக்கியமான ஒரு பகுதிக்கு வர்றோம். பல காரியங்களை நம்ம செய்கிறோம், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஞானம் தேவை. எந்த விஷயத்திலும் இது நான் செஞ்சிருவேன், எனக்கு இதில் அனுபவம் இருக்குது, அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கர்த்தருடைய ஞானம் அந்த இடத்துல வெளிப்படாது. எந்த காரியமாக இருந்தாலும், சிறிய காரியமோ பெரிய காரியமோ, முக்கியமான விஷயமோ கடினமான விஷயமோ எளிதான காரியமோ, எந்த ஒரு காரியம், ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்டோ டஃப்பாக இருக்கிற சப்ஜெக்டோ, எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த காரியத்தை செய்கிறதற்கு உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும், உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்பதுதான் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்பதின் அர்த்தமாக இருக்கிறது. Ask God to fill you with his wisdom. இஸ்ரவேலிலே சாலமோன் என்கிற வாலிபன் 16-17 வயசில் ராஜாவாரார். அவனோட அந்த மற்ற வாலிபர்கள்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு ஸ்தானம். ஆனால் ராஜாவாய் ஆனாலும் அவர் பெருமைப்படலை. நான் என் இஷ்டத்தின் செய்வேன்னு சொல்லலை, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். 1 ராஜாக்கள் 3:10 நாம் வாசிக்கும் பொழுது அவர் தேவனிடத்தில் ஜெபிக்கிற காரியம் என்ன வாசிக்க கேட்போம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும், இந்த வேலை செய்ய போகிறேன் உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும், இந்த படிப்பு படிக்க போகிறேன் உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும், இந்த காரியமாய் நான் செல்லுகிறேன் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும். சாலமோன் கர்த்தருடைய ஞானத்தை கேட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது அவன் என்ன கேட்கிறான், எது நல்லது எது தீயது என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு விசேஷமான சக்தியை எனக்கு தாரும் ஆண்டவரே. திஸ் இஸ் விஸ்டம். கவனியுங்கள், இதுதான் ஞானம். ஞானம் என்றால் என்ன? உங்கள் கண்கள் திறக்கப்படும். மற்றவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. மற்றவர்களெல்லாம் இதில் என்ன இருக்குது, இது சாதாரண விஷயம்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள்ளே இறங்கி வரும் பொழுது நீங்கள் கர்த்தர் பார்க்கிற வண்ணமாக எது சரி எது சரியில்லை, எந்த பாதையில் போனால் பிரச்சனை, எந்த பாதையில் போனால் சமாதானம் நன்மை உண்டு என்கிறதை பார்க்கக்கூடிய ஆற்றல், அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வந்து தங்கள் காரியங்களை குறித்து பிரச்சனைகளை குறித்து பகிர்ந்து கொள்ளும் போது உடனே அவங்க வந்து உட்கார்ந்த உடனே நான் ஜெபம் பண்ணுவேன் என் இருதயத்தில், ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்ன காரியன்றதை எனக்கு வெளிப்படுத்தும். பல நேரங்களிலே ஆண்டவர் தெளிவாக எதினால் அந்த பிரச்சனைக்குள்ளே அவங்க இருக்கிறாங்கன்றதை ஆண்டவர்
தெளிவாய் காட்டுவார். ஆச்சரியமாக இருக்கும் அதை சொல்லும் பொழுது. நேற்று தினத்தில் கூட ஒரு வாலிப சகோதரன் என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர் பல பிரச்சனைகளை, என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது, நான் ஜெபம் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் அவருக்காக ஜெபம் பண்ணப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குறை இல்லாமல் அவனுக்கு ஆசீர்வாதம் தடப்படவே தடப்படாதுன்னு சொல்லிட்டு, அந்த மனுஷன் வாழ்க்கையில், அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறையை ஆண்டவர் அப்படியே எனக்கு காண்பித்தார். நான் அவரிடத்துல அந்த காரியத்தை சொல்லி கேட்டேன், இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் எப்பயாவது செஞ்சுருக்கீங்களா, இந்த மாதிரி காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறதா? அவர் ஆச்சரியப்பட்டு போனார், அதிர்ச்சிப்பட்டு போனார். அந்த நேரத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு இந்த காரியத்தை அறிக்கை செய்தார். தொடர்ந்து அந்த காரியத்தில் அவர் இருந்து கொண்டிருந்திருக்கிறார். ஞானத்தை தேவன் கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் பார்க்கிற மாதிரி உங்கள் கண்கள் பார்க்காது, கண்களை கர்த்தர் திறந்து விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. God will open your eyes. ஞானம் பெற்றவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட கண்கள். கண்மூடித்தனமாக வாழ மாட்டோம், கண்மூடித்தனமாக மற்றவங்களோட காரியங்களை செய்ய மாட்டோம், கண்மூடித்தனமாக மற்றவங்களோட எல்லாரும் போகிறாங்க நம்மளும் போகிறோம் ஊருடன் ஒத்துவாள். நோ, ஞானம் இறங்கி வரும் பொழுது சாலமோன் கேட்கிறான், ஆண்டவரே எது நன்மை எது தீமை என்று வகையறுக்கிற கண்களை, ஞானத்தின் கண்களை எனக்கு தாரும், என் மன கண்களை திறந்தருளும் என்று கேட்ட பொழுது கர்த்தருடைய பார்வையிலே அந்த ஜெபம் உகந்ததாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தரிடத்தை கேட்கும்போது கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அந்த ஞானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, அவன் கேட்கிறான். ஒவ்வொரு காரியம் நீங்கள் எதை செஞ்சாலும் செய்யறதுக்கு முன்பாக, ஆண்டவரே உங்கள் ஞானத்தை எனக்கு தாங்க. வெளியில் பார்க்கறதுக்கு நல்லது மாதிரி தெரியுது, என் கண்களை திறந்துடுங்க. இது நல்லதா தீமையா, இது சரியா சரியில்லாததா, இந்த பாதையில் போனால் எனக்கு நன்மை உண்டாகுமா, மற்றவங்களுக்கு நன்மை உண்டாகுமா, அல்லது இது இப்போ நன்மை மாதிரி தெரிஞ்சு பிறகு இது தீமையாக வருமா? அந்த நேரத்தில் நீங்கள் செபிக்கும்போது ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும், எனக்கு ஞானம் தாரும் கேட்கும்போது கர்த்தர் அதை தருவார். வேதம் சொல்லுவது கடைசியாக, அவர் உன் வழியை செவைப்படுத்துவார். He will direct your paths. சாலமோன் தேவனிடத்தில் செபித்த பொழுது கர்த்தர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். ஒன்று ராஜாக்கள் 3:12-13 வசனங்களை வாசிக்கும் போது, உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை, இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஆமென். எத்தனை அருமையான ஆசீர்வாதம். தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். எப்பேற்பட்ட ஞானம்? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தருகிறேன், உனக்கு முன்பாகவும் உனக்கு பின்பாகவும் உன்னை போன்ற ஞானவான் இருந்ததே கிடையாது. அது நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். 1 Kings 4:30 வாசிக்கும் பொழுது, சாலமோனுக்கு கர்த்தர் தலை சிறந்த ஞானத்தை கொடுக்கிறார். பிறகு வாசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இதில் இருக்கிற ஆச்சரியமான காரியம் என்ன? சாலமோன் ஜெபிக்கிறான், ஜெபித்த உடனே கர்த்தர் அவனை ஞானவானாய் மாற்றி விடுகிறார். ஒன் ஷாட். பிரேஸ் தி லார்ட். தேவனால் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுக்க கூடும். ஒரே ஜெபம், உண்மையாயவன் ஜெபிக்கிறான் தேவனை நோக்கி. அந்த ஜெபம் முடிந்த பொழுது பரலோகத்திலிருந்து பதில் வருகிறது. ஆண்டு சொல்லியிருக்கலாம், முதல்ல 1 வருஷம் LKG, அடுத்தது UKG, அடுத்த 1st Standard, அப்படி உன்னை கொண்டு போறேன். கிடையாது, ஒரே ஷாட். இது சாலமோனுக்கு மாத்திரம் நடக்கவில்லை. எப்படி இது நடந்துச்சு?
இந்த மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இது சாத்தியம், திஸ் இஸ் பாசிபிள். ஒரே ஜெபம் அந்த ஜெபத்தின் முடிவில் சாலமோன் ஞானவானாய் மாறுகிறான். சாலமோன் மாத்திரம் அல்ல, வேதத்தில் பார்க்கிறோம் ஒரே ஜெபத்திற்கு பிறகு அல்லது தேவனுடைய தொடுதலுக்கு பிறகு ஞானவான்களாய் மாறினவர்கள் இருந்தார்கள். ஆதியாகமம் 41:38-39 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள், பிறகு வாசித்து பாருங்கள். யோசேப்பின் மேலே கர்த்தருடைய கரம் இறங்கி வந்த பொழுது சொப்பனங்களை விளக்கி எதிர்காலத்தை துல்லியமாய் சொல்லுகிற ஞானம் அவன் மேல் கடந்து வந்தது. Praise the Lord. அது ஒரு விதமான ஞானம், எதிர்காலத்தை துல்லியமாக சொல்றது. சொப்பனங்கள் வரும்போது தரிசனம் வரும், ஆண்ட தரிசனம் கொடுப்பார். அதை பார்க்கும்போது தரிசனம் கிடைக்கிறது ஒரு காரியம், தரிசனத்தை விளக்கிறது இன்னொரு காரியம். தரிசனம் கொடுப்பார், என்ன நடக்க போகுதுன்றதை ஆண்டவர் காட்டுவார், விளக்கத்தை கொடுப்பார். அந்த ஞானத்தை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். யாத்திராகமம் 31:3 பெசலியேல் என்கிற மனிதனுக்கு திறமையாய் வேலை செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் அவன் மேல் வைத்தார். இந்த ஞானத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது இது எல்லாமே ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் ஆவி, ஞானத்தின் அபிஷேகம். உபாகமம் 34:9 வாசிக்கும் பொழுது யோசுவா என்கிற மனிதன், மோசேயினுடைய அசிஸ்டன்ட், அவர் மேலே மோசே கை வச்சு ஜெபிக்கிறார். ஜெபித்து முடிந்த உடனே வேதம் சொல்லுகிறது ஞானத்தின் ஆவியானவர் யோசுவாவின் மேல் கடந்து வந்து விட்டார். எதற்கு? ஒரு தேசத்தை வழி நடத்துவதற்கு. ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள வழி நடத்து. ஒன் பிரேயர், ஒரு ஜெபம், தேவனுடைய ஒரே ஒரு தொடுதல் இந்த மனிதர்களை எல்லாம் ஒரே நாளிலே ஒரே நேரத்திலே கர்த்தர் தொட்ட உடனே ஞானத்தின் அபிஷேகம் அவங்க மேலே வந்துச்சு. அபிஷேகம் வந்த உடனே கர்த்தர் அவர்களை ஞானவான்களாய் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தில் பார்க்குறோம் இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் செய்தார்னா, இன்றைக்கு இரவு உங்களுக்கும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் ஜனங்களை இன்றைக்கி வந்து சந்திப்பேன் என்று சொல்லி. அப்போ அவர் உங்களை தொடப்போகிற நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த அபிஷேகம் இறங்கி உங்கள் மேல் வரும் பொழுது கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள்ளே இறங்கும். எப்படி யோசேப்புக்கு எதிர்காலத்தை குறித்ததான வெளிச்சம் வந்ததோ, உங்களுக்கும் எதிர்காலத்தை குறித்த காரியங்களை இன்று முதல் ஆண்டவர் காண்பிப்பார். எப்படி வேலையிலே திறமையான காரியத்தை பெசலியேலுக்கு கர்த்தர் கொடுத்தாரோ, இதுவரைக்கும் நீங்கள் செய்த வேலை வித்தியாசமாக இருக்கும், இன்னைக்கு அபிஷேகம் இறங்கின பிறகு உங்கள் வேலைகளில் மிகவும் திறமை உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். எப்படி யோசுவா ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே நடத்தினாரோ, அதுபோல உங்களை சுற்றி இருக்கிறவங்களை நீங்கள் நடத்தி ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு செல்லுகிற ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்க போகிறார். Praise the Lord. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? எனக்கு அருமையானவர்களே, எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். எனக்கு சுகம் வேணும், எனக்கு பலம் வேணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு நன்மைகள் வேணும். ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம், முதல் காரியம் ஞானம்தான். ஞானம் வந்தால் மற்ற எல்லா காரியங்களும் தொடர்ந்து வரும். Praise the Lord. ஞானம் போனால் எது இருந்தாலும் அது போயிடும். வேதத்தில் பாருங்க, முதல் வருகிற அபிஷேகம் ஞானத்தின் அபிஷேகம். ஏசாயா 11:2 வாசித்து பாருங்கள், பிறகு வாசித்து பாருங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும். முதல்ல வர ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஞானம் வந்தால் எல்லாம் வரும். லூக்கா 2:52 இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையாக இருந்து வளருவதை குறித்து வேதம் சொல்லுகிறது. பிள்ளை வளர்ந்தது ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும்
மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். முதலாவது வந்தது ஞானம், முதலாவது வந்தது ஞானம், மற்ற எல்லாம் கூட வந்துச்சு. 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுகிறது, இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். முதலாவது ஞானம் வரும்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஞானமாய் வரும்பொழுது நீதி பரிசுத்தம் மீட்பு இழந்ததெல்லாம் அவன் திரும்பி பெற்றுக்கொள்கிற கிருபை வருகிறது. ஆகையினால் இன்றைக்கு இரவு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை, ஞானத்தின் அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றப்போகிறார். அந்த ஞான அபிஷேகம் உங்கள் மேலே வரும்பொழுது மற்ற எல்லா காரியங்களும் உங்களை தேடி வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். மற்ற எல்லா காரியங்களும் உங்களிடத்தில் வரப்போகிறது. இப்பொழுது ஞானத்தின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் எனக்கு இந்த ஞானம் வேணும்னு சொல்கிறீங்க, இந்த ஞானத்தின் ஆவி எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க இருக்கிற இடங்களில் எழும்பி நில்லுங்க. நாம் ஜெபிக்க போகிறோம், நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர், நன்றி ஆண்டவரே. சாலமோனை ஞானவானாய் மாற்றினவர் உங்களையும் ஞானவானாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நிற்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் தேவன் உங்களுக்குள்ள ஞானத்தை கொடுத்தா அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை உங்களிலிருந்து வெளிப்படும். கர்த்தர் தாவீதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். அந்த கூழாங்கல்ல தான் அவன் வச்சுருந்தான். அதை கொண்டு அவன் தேசத்தையே தப்புவிக்கிற மீட்கிற ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஞானத்தின் அபிஷேகம் எனக்கு வேண்டும்னு சொல்கிற ஒவ்வொருவரும் ரெண்டு கைகளையும் பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்க ஆரம்பிங்க. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து கர்த்தரிடத்தில் கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்க ஆரம்பிங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, ஹலலூயா ஹலலூயா. நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், நீங்கள் தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம், வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கிறவங்களா இருக்கலாம், தொழில் ஆரம்பிக்க தேடிக்கொண்டிருக்கிறவங்களா இருக்கலாம், குடும்ப தலைவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்லத்தரசியா இருக்கலாம், வாலிப மகனா இருக்கலாம், வாலிப மகளா இருக்கலாம், படிக்கிறவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஞானம் தேவையா இருக்கிறது. இன்றைக்கு இரவு ஞானம் தேவைன்னு சொல்ற ஒவ்வொருவரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே இன்றைக்குடைய ஞானத்தை எனக்கு நீர் தாரும், ஞானத்தின் அபிஷேகத்தை என்மேல் ஊற்றும் என்று சொல்லி எவ்வளவு இந்த சத்தத்தை உயர்த்த முடியுமோ சத்தத்தை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இன்றைக்கு இரவு உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் அதை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு தொடுதல் உங்கள் மேலே இறங்க போகிறது. ஒரே ஒரு தொடுதல் பரலோகத்திலிருந்து இறங்க போகிறது. ஒரே ஒரு தொடுதல் தேவனுடைய ஞானம் உங்களுக்குள்ள இறங்க போகிறது. தேங்க்யூ ஃபாதர், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கேளுங்க, கேளுங்க. வேற எதையும் எவ்வளோ காலங்கள் கேட்டிருக்கலாம், இப்ப கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், ஞானத்தின் அபிஷேகத்தை ஊற்றும் என்று கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். வேற எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு யோசித்தாலும் ஞானத்தை கொடுக்கிறதற்கு ஒரு நாளும் அவர் யோசிக்கவே மாட்டார். ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஏன் கேட்டா அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன் கேட்டான்னு சொல்ல மாட்டார். கொடுக்க எனக்கு சித்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அளவில்லாமல் ஊற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
கேளுங்க, 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 விடாதீங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க. இன்றைக்கு இரவு, இன்றைக்கு இரவு பரலோகம் உங்க வாழ்க்கையின் மேல திறக்கப்படும். மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். ஞான அபிஷேகத்திற்கு முன்பாக எல்லா சூழ்நிலைகளும் மாறும். Hallelujah, you will be able to create opportunities. சந்தர்ப்பம் எனக்கு வேண்டும், வேண்டும் என்று நிற்க மாட்டீர்கள். சந்தர்ப்பத்தை உருவாக்க கூடிய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சந்தர்ப்பத்தை உருவாக்க கூடிய ஞானத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவார். Hallelujah. Oh, Hallelujah. 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 பெற்றுக் கொள்ளுங்கள், பெற்றுக் கொள்ளுங்கள். ஓ, கரங்களை உயர்த்தி அந்த ஞானத்தின் அபிஷேகம் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வரும்படியா நான் செபிக்க போகிறேன். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த மாலை வேளையில் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி ஆவியானவரே. இப்பொழுது நீர் எங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இன்றைக்கு இரவு எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற உம்முடைய சமூக ஆண்டவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இந்த நாளிலே வாஞ்சையோடும் தாகத்தோடும் வசனத்தை கேட்டு எனக்கும் இந்த ஞானம் வேண்டும், எனக்கும் இந்த ஞானம் வேண்டும். ஆண்டவரே, சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை எனக்கும் தாரும். பெசலியேலுக்கு திறமையாய் வேலை செய்ய கொடுத்த ஞானத்தை எனக்கும் தாரும். யோசுவாவுக்கு ஜனங்களை வழிநடத்தக்கூடிய கொடுத்த ஞானத்தை எனக்கும் தாரும். யோசேப்புக்கு எதிர்காலத்தை குறித்த அறிவை கொடுத்த ஞானத்தை எனக்கும் தாரும் என்னுடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள். ஆண்டவரே, கேட்கிறார்கள். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது கண்ணோக்குவீராக, இப்பொழுது நீர் கண்ணோக்குவீராக. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இப்பொழுதே நீட்டப்படுவதாக, ஒவ்வொருவரின் உச்சம் தலையின் மேலும் உம்முடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாக, வைக்கப்படுவதாக, வைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஞானத்தின் அபிஷேகம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் Spirit of wisdom, come in the name of Jesus. Yesuvin naamathinal nyanathin abhishegam irangi varuvadaga, irangi varuvadaga, irangi varuvadaga. Ovvoru petrukolla thodangunga. Parisutha aaviyanavar ungal mel irangi varugirar, ungal mel irangi varugirar. Nyanathin abhishegam irangi varugirathu. Anya bhashigalai petrukollungal. இயேசுவின் நாமத்தினால் ஞானத்தின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஞானத்தின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஞானத்தின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஞானம் என்னும் ஆசீர்வாதத்தை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து ஞானம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவர் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் இறங்குகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஞானத்தின் அபிஷேகம் உங்க மேல வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள், நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள், நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். இனி நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கர்த்தர் உங்களை கொண்டு அசாதாரணமானவைகளை செய்ய போகிறார். Supernatural things will happen through your natural lives. உங்கள் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஒவ்வொருவர் மேலும் வருகிறது, ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருகிறது. ஞானத்தின் அபிஷேகம், ஞானத்தின் அபிஷேகம், anointing of wisdom. Hallelujah, hallelujah. இதுவரைக்கு நீங்கள் செய்த காரியங்கள் வேறு. இன்று முதல் கர்த்தர் சிறப்பானவைகளை செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார், தருகிறார். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஞானத்தின் அபிஷேகத்தை நீர் ஊற்றியிருக்கிறதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே கர்த்தரை சோத்திரம் பண்ணுவீர்களா? எல்லாரும் கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் கர்த்தரை சோத்திரம் பண்ணலாம். அபிஷேகம் உங்க மேல இறங்கிருச்சு, உங்க மேல இறங்கிருச்சு. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கிருச்சு.
அல்லேலூயா. உங்களுடைய சொந்த அறிவை இனி நீங்கள் சார்ந்து கொள்ள போவது கிடையாது. கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட போகிறது. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.